வணக்கம் நண்பா, இன்னைக்கு நம்ம இஎன் ஆட்டோ அப்டேட்ஸில் டார்க் மோட்டார்ஸோட கிராட்டஸ் இ பைக்கை பற்றின அப்டேட்டையும் யமஹா எம்டி 15 வெர்ஷன் 2 பற்றின அப்டேட்டையும், அது மட்டும் இல்லாமல் யமஹாவில் புதுசாக ரெண்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை லான்ச் பண்ணியிருக்காங்க, அது பற்றின டீட்டெயில்ஸையும், அது மட்டும் இல்லாமல் ஒகினோவா ஆட்டோ டெக் இருக்கு இல்லையா, அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட மாடல் பைக்கை வந்து ரீகால் பண்ணியிருக்காங்க, அதாவது சர்வீஸ்க்காக ரீகால் பண்ணியிருக்காங்க, ஃப்ரீ சர்வீஸ்க்காக. இதை பற்றின அப்டேட்ஸையும் பார்க்க போகிறோம். டார்க் மோட்டார்ஸோட கிராட்டஸ் பைக்கை பற்றி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பைக்கோட டெலிவரி இந்த ஏப்ரல் எண்டுக்குள்ளே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. அதே சமயம் இவங்க புனேயில் தான் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், அகமதாபாத், டெல்லின்னு சொல்லிட்டு சில முக்கிய சிட்டிஸில் வந்து இந்த பைக்கை வந்து சேல்ஸுக்கு கொண்டு வர போகிறாங்க. ஆனால் இந்த சிட்டிஸ்லலாம் வரத்துக்கு இந்த இயர் எண்ட் அப்படி இல்லைன்னா அட் நெக்ஸ்ட் இயரோட ஸ்டார்டிங்கில் தான் கொண்டு வரதா சொல்கிறாங்க. இந்த கிராட்டஸ் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியண்ட்ல இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா கிராட்டஸ், இன்னொன்னு கிராட்டஸ் ஆர். கிராட்டஸ் மாடலோட பிரைஸ் எவ்வளவு அப்படினு பாத்தீங்கன்னா 1.07 லட்சம். இதுவே கிராட்டஸ் ஆரோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் எவ்வளவு அப்படினு பாத்தீங்கன்னா 1.22 லட்சம் அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க. நீண்ட நாள் காத்திருப்புக்கு பிறகு யமஹாவோட MT15 வெர்ஷன் 2 லான்ச் பண்ணிட்டாங்க. 1,60,000 விலையில இந்த பைக் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான கலர் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா சியான் ஸ்ட்ரோம், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரேசிங் ப்ளூ. அதே சமயம் ஐஸ் ப்ளூ, வெர்மிலியன், மெட்டாலிக் பிளாக்குன்னு சொல்லிட்டு வழக்கமாக கொடுக்குற அதே கலரை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. இதில் உள்ள ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யமஹாவோட த கால் ஆஃப் ப்ளூ அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட வடிவமைப்பில் ஒரு பகுதி தான் இந்த எம்டி வெர்ஷன் 2. அதே சமயம் மோட்டோ ஜிபி ரேசிங்கான சில பார்ட்ஸையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எம்டி வெர்ஷன் 2 பாடி டிசைன் இதுக்கு முன்னே இருந்த எம்டி மாதிரி இருந்தாலும் இதோட கிராஃபிக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரீடிசைன் பண்ணப்பட்ட ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இதில் 17-inch டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட கர்ப் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 139 kgs. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் வழக்கமான 155cc லிக்விட் கூல் 4-valve இன்ஜின். VVA டெக்னாலஜியோட உள்ள இந்த இன்ஜின் அதிகபட்சமாக 10,000 rpmல 18.4 பிரேக் கார்ஸ் பவரையும், 7,500 rpmல 14.1 நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. இதில் 6-speed கியர் பாக்ஸோட ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்ட் கிளச்சோட வருது. இந்த எம்டி வெர்ஷன் 2 பார்த்தீங்கன்னா புதுசாக, அதாவது 37mm அப்சைட் டவுன் ஸ்போர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்னால இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,000 கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யமஹா சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெண்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மாடலை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்றுத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா E1, இன்னொன்று நியோ அப்படி சொல்லிட்டு ரெண்டு வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. E1 ஸ்கூட்டரில் பல முக்கியமான ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் ஃபுல் டிஜிட்டல் எல்இடி அண்டு இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் தான் இதோட சிறப்பான ஒரு அம்சமாக பார்க்குறாங்க. இதில் சிம் கார்டு அப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டி இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ரிவர்ஸ் மோட், ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸை எது கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 125cc பெட்ரோல் ஸ்கூட்டர் இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு இதோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை ஒரு தடவை சார்ஜ் பண்ணால் 70 km வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கும். வழக்கம் போல் 3 ரைடிங் மோட் இருக்குது. நியோ ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் E1 உள்ள அதே மாதிரியான ஃபீச்சர்ஸ் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் கீ, மோனோஷாக்ஸ் அப்சர்வர், இது மட்டும் இல்லாமல் 27 லிட்டருக்கான பூட் ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணும்போது 68 km ரேஞ்ச் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 19.2 kWh 50.4 volt பேட்டரி பேக் கொடுத்துருக்காங்க. இந்த நியோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பார்த்தீங்கன்னா ஒரு 50cc பெட்ரோல் இன்ஜினோட கம்பேர் பண்ணுறாங்க. இதில் 2 kW பவரை டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்கூட்டரை பற்றின டீட்டெயிலான வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சமீப காலத்தில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட பேட்டரி பிளாஸ்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் சாதாரணமாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. அதுலேயும் குறிப்பாக ஒகினோவா, பியூரிவி இந்த மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட பேட்டரி பிளாஸ்டிங்கிறது சொல்லவே வேணாம், அதிகமாகிடுச்சு. இதுக்காக ஒகினோவா சைட்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, ப்ரைஸ் ப்ரோ அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் மாடல் மட்டும் ரீகால் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களோட டீலர்ஷிப்பை போய் காண்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டு பேட்டரியை செக் பண்ணுவாங்களாம், ஃபிசிக்கலாக செக் பண்ணுவாங்களாம், அதில் ஏதாவது லூஸ் கனெக்ஷன் இருக்குதா, ஏதாவது டேமேஜ் செல் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்களாம். பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃப்ரீ காஸ்ட்டில் சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்களாம். இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது ஒரு நல்ல விஷயம், கரெக்டான நேரத்தில் யூஸ் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு இதை பத்தின மேலும் டீடைல்ஸ் தெரியணும் அப்படிங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒகினோவா டீலர்ஷிப்பை போய் கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம கொடுக்கணும்னு நினச்ச அப்டேட் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இந்த மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you later.